அஸ்ஸலாமு அலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்மளுடைய ஹிஜாப் பின்ஸ் எல்லாம் ஒரு ஆர்கனைஸாக வைக்கிறதுக்காக ஒரு பின் குஷன் மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். நம்ம வந்து பாக்ஸில் அது மாதிரி எங்கே வச்சுருந்தாலுமே நம்ம வந்து கலட்டுறப்போ நம்ம வந்து டக்குன்னு அந்த பாக்ஸ் எடுத்து வச்சு நம்ம வந்து வைக்க மாட்டோம் ஆர்கனைஸ்டாக. ஸோ இந்த மாதிரி ஒரு குஷன் மாதிரி பண்ணிட்டோன்னா நம்ம எடுத்து அழகாக வந்து இதில் குத்தி வச்சுக்கலாம். ஸோ இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு டிசைனர் ஃபேப்ரிக் மாதிரி எடுத்திருக்கேன். நான் நீங்கள் நார்மல் காட்டன் கிளாத்தில் கூட நம்ம பண்ணிக்கலாம். ஹிஜாப் பின்ஸ்ன்றனால கொஞ்சம் பார்க்க ரிச்சாக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி கிளாத்தில் நான் பண்ணியிருக்கேன். அதில் வந்து உங்களுக்கு என்ன அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து ரவுண்ட் போட்டுக்கோங்க. நான் ஒரு குட்டி பிளேட் வச்சு ரவுண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து எனக்கு கரெக்டான அளவாக இருந்துச்சு. ஸோ இதை வச்சு நான் ரவுண்ட் போட்டுட்டேன். நான் இதிலேருந்து ஒரு கால் இன்ச் கேப் அளவுக்கு விட்டுட்டு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இந்த மெட்டீரியலை. இந்த மெட்டீரியலை தான் பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் நார்மல் காட்டன் மெட்டீரியல், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் மிஞ்சி இருக்கும் இல்லையா, நீங்கள் ஸ்டிச் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா வேஸ்ட் கிளாத் அது மாதிரில கூட ட்ரை பண்ணலாம். ஹிஜாப் பின்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லரிங் பண்ணுறவங்களா இருந்தால் டெய்லரிங்க்கு நம்ம குத்துவோம்ல அந்த பின்ஸ் எல்லாம் கூட நம்ம இதில் ஆர்கனைஸ்டாக வச்சுக்கலாம். ஸோ ஒரு கால் இன்ச்சு கேப் விட்டுட்டு நான் ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இதில் வந்து நம்ம வந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த லைன் ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணும்போது ராங் சைட் ஃபேஸிங்கில் இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த அளவுக்கு கேப் விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ நம்ம அப்படியே வந்து திருப்பி விட்டுக்கலாம். திருப்பிட்டு விரலை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா நம்ம எந்த ஷேப்புக்கு ஸ்டிச் பண்ணுமோ அந்த ஷேப்புக்கு அழகாக வந்துடும், ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த ஹோல் வழியாக வந்து நம்ம உள்ளே வந்து ஃபில் பண்ண போகிறோம். நம்மளுக்கு வேஸ்ட் மெட்டீரியல் ஏதாச்சும் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா சாஃப்டான மெட்டீரியலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த காட்டன்னு ஸ்ட்ரிப்பாக ரொம்ப இருக்காமல் நல்லா சாஃப்டான மெட்டீரியலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட வந்து தலஹானிக்கு வைக்கிற பஞ்சு இருந்தால் அது ரொம்ப பெஸ்ட்டு, அதை வந்து நீங்கள் உள்ளே வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். என்கிட்ட இப்போதைக்கு அது இல்லை. ஸோ நான் வந்து என்கிட்ட மிந்தி இருக்க துணியை வந்து நான் அந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு குட்டி தலஹானி மாதிரி இருக்க மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. பாருங்க வந்து நல்லா ஃபில் பண்ணியாச்சு. இன்னமும் கூட நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் வந்து நம்ம உள்ளே வச்சுருக்க துணி வந்து நல்லா ஸ்ப்ரெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வாட்டி அமுக்கி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த கேப் விட்டோம்லையா இந்த இடத்த வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். கையாலே ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். நான் இந்த சேம் பிங்க் கலரில் வந்து நூல் எடுத்திருக்கேன், அந்த கலரை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே ரவுண்ட் ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அது கூட நீங்கள் வந்து மிஷின் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஹேண்ட் ஸ்டிச்சஸே போட்டுக்கலாம். இதுக்கு மிஷின் வேணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. உள்ளே உள்ள மெட்டீரியல் வெளியே தெரியாமல் நல்லா ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம்.
இப்போ உள்ளே உள்ள மெட்டீரியல் வந்து நல்லா ஈவனாக இருக்கிற மாதிரி நம்ம அதை ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு குட்டி பிண்டு மாதிரி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம வந்து சென்டராக வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமுமே சென்டராக வந்து மார்க்கர் வச்சு இல்லை ஏதாச்சும் வச்சு ஒரு மார்க் மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஊசியில் பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட்டை வந்து நாலாக வந்து கோர்த்து வச்சுருக்கேன். ஏன்னா இது ஒரு டிசைனர் ஃபேப்ரிக் மாதிரி இருக்கிறனால அதில் ஜரி லைன் வந்திருக்கனால நான் ஜரி த்ரெட் எடுத்தால் கொஞ்சம் மேட்சாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன் நான். ஸோ அதை வந்து அந்த லைனில் நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த ரெண்டு டாட்டுக்கும் சென்டராக வர மாதிரி இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நார்மல் காட்டன் மெட்டீரியலில் பண்ண போகிறீங்க, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற த்ரெட் இல்லை உள்ளன் த்ரெட் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் வந்து இதை நடுவில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஒரு வாட்டியும் நம்ம இன்சர்ட் பண்ணும் போது நம்ம அந்த டாட் கிட்ட கரெக்டாக பண்ணுறோமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக ஈவனாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம எது மாதிரி பண்ண போகிறோன்னா ஒரு குட்டி பம்ப்கின் மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அது மாதிரி வர மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி எடுத்து வெளியே வரும்போது அந்த அவுட்டர் லைன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அமங்கின மாதிரி இருக்கணும், ஒரு கர்வ் கொடுக்கணும் வெளியே, அப்போ தான் நல்லாயிருக்கும். அங்கே பாருங்கள் கர்வாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. பார்க்குறதுக்கு ஒரு பம்ப்கின் ஷேப்பில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது மாதிரி எல்லா சைட்ஸும் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வெளியே எடுக்கும் போது கொஞ்சம் டைட் பண்ணி எடுத்தீங்கன்னா தான் அந்த அவுட்டர் வந்து நல்லா கர்வாக நம்மளுக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள் என்ன கர்வாக கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ நான் இதை இப்படி இந்த மாதிரி வந்து 7 டைம்ஸ் நான் வந்து செஞ்சு எடுத்திருக்கேன் நான். அந்த ஜரி த்ரெட் பார்த்தீங்கன்னா 7 டைம்ஸ் வந்து விட்டு எடுத்திருப்பேன். இது வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு 5-10 மினிட்ஸில் இது ரெடி பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. கடைசி இது வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி எடுத்துடலாம். எல்லா பக்கமும் ஈவனான சைஸில் இருக்கா அப்படின்னு பார்த்து நீங்கள் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எல்லாமே நம்ம முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்டாக கீழே வந்து ஒரு டைட் போட்டுக்கலாம் நம்ம ஸ்டிச் போட்டு. இப்போ சென்டரில் பார்த்திங்கன்னா நான் ஒரு வந்து பீட்ஸ் வைக்க போகிறேன். ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். ஒரு ஃப்ளவர் பீட் வச்சு அது மேலே வந்து ஒரு நார்மல் பீட் வச்சு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஒரு பீட்ஸ் இல்லைனா ஸ்டோன் அது மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் வந்து நடுவில் வச்சுக்கலாம், அது நம்மளுடைய இஷ்டம்தான். இப்போ பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து கேமராவில் தெரிகிற விட நேரில் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ கீழே வந்து ஸ்டிச் போட்டு நம்ம வந்து முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ஹிஜாப் பின் குஷன் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வந்து க்ளூ போட்டு நீங்கள் ஸ்டிக் பண்ணி கூட வச்சுக்கலாம் டோரில். ஸோ அடிக்கடி தொலையாமல் இருக்கும். ஸோ இந்த பின் ஹோல்டர் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். என்னுடைய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.